வணக்கம் நண்பர்களே சாத்தியம் கிரேஷன்ஸ்க்கு உங்களை வரைக்கும் சினி நம்ம பார்க்குற விஷயம்னா முன்னிலாட்டுகளில் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் அப்படின்ற தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய அஜா உஜ்ஜான விஷயங்கள்லாம் சேல் இருக்கோம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விரைப்பு தன்மை அதிகப்படுத்துக்கு நேரத்தை அதிகப்படுத்துறதுக்கு மார்பகம் சின்னதாகுது பெருசாக மழை சிக்கல் அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா உங்களுக்கு வேணுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேருந்து அந்த லிங்கில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இன்றைக்கி ஃபோர் ப்ளே அப்படின்றத எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது மேட்ரு முன்னையாட்டு பண்ணணும் முன்னேட்டு பண்ணால் தான் வந்து வழி இல்லாத உடல் உறவு இருக்கும் சுகமான உடல் இருக்கும் அது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் எங்கே தான் பெரிய பிரச்சனையே ஆக்சுவலாக ஃபோர் ப்ளே அப்படின்றது நாலு ரூமுக்குள்ளே போய்ட்டு புதுசு புசுக்குன்னு அழுத்துறதோ இல்லை ட்ரெஸ்ஸோட தழவுறதோ அங்கே அங்கே நக்கிறதோ முத்தம் கொடுக்குறதோ கிடையாது ஃபோர் ப்ளே அப்படின்றது எங்கே ஆரம்பிக்குதுன்னா அன்னைக்கு நாள் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா அப்பிலேருந்தே ஆரம்பிக்குது அதாவது காலையிலே சொல்ல வரல நான் உடனே காலையிலே களி கடாசலாமான்னு காலையிலேயே காலையிலே மேட்டர் இல்லை வர ஒருத்தர் ஹெலிகாப்டர் ஓட்டிகிட்டு போகிறாரு காலையிலே ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னா காலையிலே ஆரம்பிக்கிறது கிடையாதுங்க நீங்கள் ஒரு மதியானம் ஈவினிங் அப்போ தானே மேட்டர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இன்றைக்கி வந்து சம்பவம் இருக்குது அப்படின்றத வந்து ஃபீல் பண்ண வைக்கணும் பேச்சின் மூலியமாகவோ இல்லை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது சும்மா அப்படியே போக்குள்ள வரக்குள்ள அப்படியே கிங் கிங் பீம் பீம் லைட் லைட்டாக அழுத்தணும் அதை நீங்கள் தான் அடுத்து சொல்லிக்கணும் பிடிச்ச அழுத்திய ஜெல்லுப்பில் ஓகேவா எல்லோரும் என்ன நினச்சிங்கன்னா நாலு சோத்துக்குள்ளே தான் நம்ம ஆரம்பிக்கணும் அதில் தான் நம்மளுடைய எப்படி சொல்கிறது முன்னிலாட்டுகள் இருக்குது அது மூலியமாக தான் உணர்ச்சியை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து விட் முன்னாடியே வந்து நம்ம ஆரம்பிச்சிடணும் அந்த வேலையை அப்போ தான் வந்து இன்றைக்கி மேட்ரு இருக்குது அப்படின்றத அவங்க மனசுக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ என்ன ஒன்னா ஹார்மோன்ஸ் எல்லாமே சுரக்க ஆரம்பிச்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போறீங்க அவங்க இருக்காங்க அப்படி பேக்கை பிடிச்சி பாம்ப அப்படின்னு ஒரு அழுத்தலுத்தணும் உடனே அப்படியே இருக்கீங்க இடுப்பை பிடிச்சி ஒரு கில்லு கில்லுறது இல்லை இடுப்பை தடவுறது நான் கில்ல சொன்னேன்னு சொல்லிட்டு வலிக்கிறாமே கில் இருக்காதிங்க சும்மா அப்படியே சாஃப்டாக எப்படின்னா நம்ம பண்ணைை வந்து இப்படி அழுத்தி விட்டால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி அழுந்தி எருந்துகிற அளவுக்கு எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு பண்ணை பிக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது லைட்டாக வந்து அழுத்திக்கணும் சரிங்களா அப்புறம் அப்படியே மாங்காவை பிடிச்ச லேசாக அப்படியே தடவுறது வருது லேசாக அழுத்துறது ஸோ இந்த மாதிரி அவங்க சமைச்சிட்ருக்குள்ளே அப்படியே ஜடையை தூக்கிட்டு கழுத்துக்கு பின்னாடி அப்படியே முத்தம் கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்னா ஸோ இன்றைக்கி ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஊரில் எடுக்க ஆரம்பிச்சிடும் அது வேறு விஷயம் சரி அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் நீங்கள் வெளியில் இருக்கீங்க வீட்டில் இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணும் ஃபோன் பண்ணி இன்றைக்கி நைட்டு சம்பவம் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு பிட்டை போடுங்க ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு சில பாடி லாங்குவேஜ் இருக்கும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கும் ஏன்னா அந்த மெத்தடில் வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கி மேட்ரு போடலாம் அப்படின்றத வந்து அவங்களுக்கு கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா செக்ஸ் ஆட் பண்ணலாம் லவ் பண்ணக்குள்ளே தான் செக்ஸ் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஊரில் எடுக்க வைக்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே விட்டுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது கல்யாணத்துக்கு அப்புறம் சரிச்சா செக்ஸ் ஆட் பண்ணலாம் அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது என்ன எது யாருனே தெரியாமல் வந்து நான் அங்கே வைக்கவா இங்கே வைக்கவா வாயத்துக்கு இதில் வைக்கவா அதில் வைக்கவா நக்கி விட அப்படின்ற மாதிரி கேட்குறதெல்லாம் கல்யாணத்தோடு கேட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் எதுவுமே கேட்கறதில்ல எடுத்த உடனே பாவடத்துக்கு ஒரு சொரு சொருவு ரெண்டு குத்து குத்து பேசாமல் பாடு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது தான் நம்ம வந்து அதிகமான முறையில் கொண்டு போகணும் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் செக்ஸ் ஆட் பண்ணலாம் நான் ஒரு பெரிய நல்ல விஷயம் அது ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்றைக்கி மேட்ரு போட போகிறோன்னு தெரிஞ்சிடும் ஒரு ஃபேண்டசி க்ரியேட் ஆகிரும் அவங்க மனசுக்குள்ளேயே வந்து ஒரு பட்டாமுச்சி பறக்க ஆரம்பிச்சிடும் படப்படா படப்படா இன்றைக்கி வந்து கடைக்கடை கடைக்கிறன்னு மேட்ரு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து க்ரியேட் ஆக ஆரம்பித்தோம் அது வந்து இன்னும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேசுகிறது பேசுறதுனா என்ன பேசுகிறது அப்படின்னாக்கா ஏதாவது ஆபாசமாக பேசுறது நார்மல் டைமில் ஏதாவது நீங்கள் பேசிங்கன்னா கோவம் வரும் ஓகேங்களா மேட்ரை டைமில் ஏதாவது ஆபாசம் பேசிங்கன்னா அவங்களுக்கு ஒரு அது காமம் வரும் அவங்களுக்கு அப்படியே மனசுக்குள்ள ஒரு குதூகலம் வரும் எப்படி பேசுகிற அதுக்குன்னு எடுத்தோடனே ஓ அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பிக்கூடாது அது எப்படி ஆரம்பிக்கிறதுனா அவங்களுடைய உடம்பை வர்ணிக்கிற மாதிரி எது வந்து ஒரு அழகான கெட்ட வார்த்தையாக இருக்குமோ அந்த மாதிரி சரிங்களா சில பேருக்கு வந்து நல்ல பெரிய மாம்பழம் இருக்கும் ஸோ என்ன பழக்காரி இல்லைன்னா மாம்பழக்காரி அப்படின்னு சொல்லலாம் இல்லை பால் மாடு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது வந்து அவங்களுக்கு ஹேர்ட் பண்ணாமல் இருக்கணும் அதுதான் பெரிய விஷயம் நீங்கள் மாட்டோம் பிடிச்சிக்கிட்டே எதாவது அசி விஷயமாக பேசி நீ தான் பேசவுன்னா என் கூட படுக்க மாட்டேதே அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்கள வந்து சங்கடப்படுத்தாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயம் விஷயமா இருக்கணும் சில பேர் கொஞ்சம் டிக்கி கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் பார்க்குறதே நமக்கே கொஞ்சம் மூடியேறும் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணும் அவங்களுக்கு கொஞ்சம் அவங்கள அவங்கள கி கிளி கிளிப்பு எடுத்துகிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கள கிளி கிளை ஏற்படுத்தணும் ஸோ கெட்ட வார்த்தை நாமளாக சொல்லக்குள்ளே அவங்க திட்டுவாங்க இந்த மாதிரி டைமில் வந்து சிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க அப்பயே நம்ம தெரிஞ்சலாம் ஓ இன்னைக்கு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்து என்னென்னா குளிக்கிறது பெட்ரு ஸோ இல்லைனாலும் விட்டுறலாம் குளிக்கக்குள்ளேயே அப்படி எப்படி சோப்பு போடுறது தடை வருது ஸோ இதெல்லாம் என்னன்னா முன்னாடியே வந்து நம்ம அந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோதான் சரிங்களா அடுத்து என்னென்னா லைட்டாக டான்ஸிங் பண்ணலாம் டான்ஸ் தெரிஞ்சவங்க டான்ஸ் தெரியலனா ஸோ அந்த பிள்ளையை அப்படியே கையை பிடிச்சி இழுத்து நம்ம பக்கத்தில் அணைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஏன்னா நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதானே நம்மளை போய் டான்ஸ் ஆடுறதுனால நமக்கு எதாவது செட்டு சரிப்பட்டு வருமா இந்தமாரி ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோர் ப்ளே வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா அதேமாரி எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து பண்ணுறது எப்பயுமே பெட்ரூம்லேயே வச்சு சொருவாமல் திடீர்னு ஒரு நாள் பாத்ரூமில் வச்சு ஏத்துறது இல்லைன்னா இதில் கிச்சனில் வச்சு காட்டுறது ஸோ இந்த மாதிரி பண்ணால் இன்னும் வந்து ஒரு ஒரு ஃபீல் வந்து இன்னும் அதிகமாக ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே நம்ம பார்க்குற ஆட்கள் தான் ரெண்டு பேருமே ஸோ திடீர்னு ஆண்களை பொறுத்தவரை ஆண்களுக்கு எப்படி ப்ளே ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு கைலியோட்டம் தம்பியோடைய தம்பியை பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க தம்பி கம்பி மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஆண்களுக்கும் கொஞ்சம் கிளு வந்து அதிகமாயிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம நம்ம பண்ணக்குள்ள என்ன ஆகும்னா ரெண்டு பேத்துக்குமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் வந்து உருவாகும் ஸோ மாதிரி பெண்கள் வந்து எப்பயுமே ஒரு இத்து போன நைட்டி போட்டுக்கலாமல் கொஞ்சம் நல்லா ஜெல்ப்பாக ஒரு நைட்டி போட்டுட்டு இருந்தீங்க இல்லை புடவை கட்டிகிட்டு இருந்தீங்கனாக்கா நல்லா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அம்சமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் மூடி எகுறோம் ஸோ அது மாதிரி பெண்கள் நைட்டி போட்டுட்டாங்கன்னு வச்சிங்களேன் திடீர்னு நைட்டி இழுத்து உள்ளே இருக்க மாங்காவை எட்டி பார்க்குறது ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு குஷியை வந்து உண்டு பண்ணும் நீ ஃபோர் பிளே அப்படின்றது முத்தம் மட்டுந்தான்னு சொல்லிட்டு நச்சுக்கு முச்சுக்குன்னு நாலு முத்தத்தை கொடுத்து உதட்ட பிடிச்சி சப்பி எடுக்கிறது இந்த மாதிரிலாம் கிடையாது சரிங்களா முத்தம் ஒரு ஒரு முத்தமாக ஆழமாக இருந்தோம் நீங்கள் ஒரு முத்தம் முதுகில் கொடுத்தீங்கன்னா அது மூலாதாரத்துலேயே போயிட்டு ஒரு கிளுகி அந்த அளவுக்கு அழுத்தமாக கொடுக்கணும் ஒரு முத்தத்தை சரிங்களா முத்தம் கொடுக்கல அதுக்காக அழுத்த சொன்னீங்கன்னா பிடிச்சி நசிக்க அந்த பிள்ளை எலும்பு உடைக்கிறது கிடையாது ரெண்டு தோல்பட்டையும் பிடிச்சி அவங்களுடைய முடிக்கு கீழே உங்களுடைய வாயை கொண்டு போய் உதட்ட அவங்களுடைய முதுகு தண்டில் இல்லைன்னா உங்களுடைய பிடரி பகுதியில் வந்து பதிய வைக்கணும் சரிங்களா அப்படியே மசாஜ் பண்ணுறது அப்படியே போக்குள்ள வாழ்க்கையில் தடவுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு பிகினிங்கை வந்து தொடங்கும் அதேமாரி ரொமான்டிக் மூ மூவிஸ் பார்க்குறது இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் ஓகேங்களா ரெண்டு பேருமே வந்து ஏதோ கேம் விளையாடலாம் முத்தம் கொடுக்குற கேமோ இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு பேரும் கையை வந்து பின்னாடி கட்டிக்கிறது கட்டிக்கிட்டு இது கையை கட்டுறதுனா கயிறு போட்டு கட்டுறது கிடையாது சும்மா லைட்டாக கட்டிக்கிட்டு கண்ணை கட்டிக்கிட்டு முத்தம் கொடுக்குறது ஸோ ஒருத்தவங்க எங்கே முத்தம் கொடுக்குறது இங்கே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப பயங்கரமான புத்துணர்ச்சியை உண்டு போகணும் உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கிளி கிளிப்பு அருவியே ஓட ஆரம்பிச்சிடும் உள்ளேருந்து ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து கிண்டல் பண்ணிக்கிறது இதுக்காக வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க நிர்வாணமாக இருக்குள்ள கிண்டல் பண்ணக்கூடாது நார்மலாக இருக்குள்ள அவங்கள வந்து மூடு ஏற்றுற மாதிரி கிண்டல் பண்ணணும் ஏங்களா அன்றைக்கி அப்படி நடந்துச்சு இல்லை அன்றைக்கி நீ இப்படி பண்ண இல்லை அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி உன்னை பார்க்குறதுக்கு புளி மா சே பசு மாதிரி இருக்க பண்ணுறதெல்லாம் புளி மாதிரியும் வேலை அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி நீங்கள் வந்து கே கிண்டல் பண்ணணும் அதை விட்டுட்டு நீங்கள் மாட்டோம் வேறு ஏதாவது சொன்னீங்கன்னா அது பெரிய ப மனசாபத்தை உண்டு பண்ணிடும் அதனால் வந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்குள்ள லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து அந்த உடலூர் பொசிஷனுக்கே வரணும் உடலூருக்கே வரணும் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் இதுலேருந்து தான் ஃபோர் பிளே ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து உடல் ரீதியான ஃபோர் ப்ளேவை கொண்டு போகணும் நீங்கள் கட்டலில் வச்சு தடவுறதா இருக்கட்டும் இல்லை வந்து மெத்தையில் வச்சு பறாண்டுறதாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி தான் அதுக்கப்புறம் தான் சரிங்க ஒரு ஒரு முத்தமும் ஆழமான முத்தங்களாக இருக்கும் ட்ரெஸ்ஸை அவுத்து அம்மனை எல்லாத்தையும் வந்து உடனே முடிச்சு விட்றாதிங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஒரு ஒரு ஆடைக்கு மேலேயும் உங்கள் கை வந்து படரணும் ஒரு ஒரு இடத்துலையும் அவங்களுடைய உடம்புல ஒரு ஒரு இடத்துலையும் உங்கள் கைப்படணும் ஸோ இந்த மாதிரி படக்குள்ள என்ன ஆகுனா உள்ளுக்குள்ளேயே ஒரு கிளு கிளுப்பு உண்டாகி மதன நீர் வந்து அருவி மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடும் சரிங்களா சொல்லு கமல் வந்து அவங்களை நினைக்கும் போது கவிதை அருவி மாதிரி கொட்டுது ஆனால் வார்த்தை வரக்கு தான் முட்டுது அதேமாரி ஃபோர் பிளேயில் அருவி மாதிரி கொட்டிகிட்டு மேட்ரு வரக்குள்ள ரெண்டே முட்டை முட்டிகிட்டு கொட்டிடுறது ஊற்றிடுறது கிடையாது சரிங்களா அடுத்து வந்து நம்ம சொன்ன அந்த முக்கோண பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நேரத்தை போதுமான அளவுக்கு அதிகப்படுத்தணும் ஃபோர் பிளேலேயே நான் ஆரஞ்சு பழம் வீடியோலாம் சொல்லியிருக்கோம் பாருங்கள் அதில் போ அதில் பண்ணுற மாதிரி பருப்பு பகுதி இந்த நீங்கள் இப்படிலாம் சொன்னதெல்லாம் பண்ணிங்கனாலே அங்கே குழ 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 குழன்னு இருக்கும் நல்லா எப்படி சொல்கிறது நல்லா ஜீராவில் போட்ட குலாப்ஜாமுன் மாதிரி இருக்கும் அதுவும் லைட்டாக உடச்சி விட்ட குலாப்ஜாமுன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே நீங்கள் மாட்டை வாயை வச்சு உரிய ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் சும்மா அப்படியே இன்பத்து கிளர்ச்சின்னு கிளர்ச்சி அந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே பறக்க விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்குள்ள என்ன ஒன்னா உச்சக்கட்டம் வந்து ஃபோர் பிளேலேயும் முடிஞ்சிடும் ஓகேங்களா இது இல்லாமல் வந்து நம்ம அடுத்து வந்து மார்பகத்துலேருந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்ப்போம் ஸோ இதுதான் ஃபோர் பிளே ஸ்டார்ட் பண்ணுற மெத்தடு இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மார்பகத்தை பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை முதுக வருடறதுக்கும் ஏன்னா நம்ம நிறையா வீடியோவில் சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் ஓகேங்களா நம்ம தகவல் பிரச்சனை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராடக்ட் வேணாலும்